ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு லக்ஷ்மி குக்ஸ். இது லக்ஷ்மி சுந்தர். இன்றைக்கி பிரட்சன்னா சாட் ரெசிபியோட. இது ரொம்பவே ஒரு சிம்பிளான அதே சமயம் சூப்பரான சாட் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 ஸ்லைஸ் சாண்ட்விச் வீட் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரெகுலர் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். இது போக நான் வந்து இந்த சன்னா மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது நாம் ரெகுலராக சப்பாத்திக்கு பண்ணுற சன்னா மசாலா தான். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இதோட ரெசிபி பார்த்துக்கலாம். அது போக கார பூந்தி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட இன்றைக்கி வந்து நாம் ரெகுலராக தூவுற அந்த சேவ் ஓமப்பொடி இல்லை. ஸோ கார பூந்தி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 1/4 கப். 1 கப் அளவுக்கு துருவின கேரட் பொடியாக துருவி வச்சுருக்கேன். அது போக ஒரு 1.5-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் 1 கப் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பொடியாக விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அது போக 1 வெங்காயம் வந்து நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். குடுமானம் மட்டும் பொடியாக நறுக்கிக்கோங்க, ஏன்னா இது வந்து நம்ம மேலே தூவ போகிறோம். இது வந்து சாட் சட்னி. இதோட ரெசிபியும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதோட ரெசிபியும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா வச்சு அரைச்ச சட்னி. அது போக வந்து நமக்கு ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் பட்டர் தேவைப்படும். இது வந்து கரம் மசாலா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சாட் மசாலா கொஞ்சம், அது போக ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம். இன்றைக்கி நாம் சாட் ஷாப்ஸில் செய்கிற மாதிரியே வந்து இதை ஒரு தவாவில் பண்ணுவோம். ஸோ நம்ம தோசைக்கல்லை போட்டு நான் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நம்மளோட இந்த பிரெட் துண்டுகளை வந்து நாம் டோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌனாக டோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ 4 துண்டையும் வந்து இந்த பட்டரில் நல்லா கொஞ்சம் டிப் பண்ணி நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் இதில் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி ஈவனாக பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே நேரத்தில் நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாட் ஷாப் ஸ்டைலில் செய்யும் போது நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெட்டை வந்து நல்லா திருப்பி போட்டு ஓரளவுக்கு நல்லா பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ரொம்ப க்ரன்ச்சியாக டோஸ்ட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் 2 பக்கமும் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ அதே தோசைக்கல்லில் நான் வந்து அதே டவாவில் நான் என்ன பண்ணுறேன்னா மேற்கொண்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ நாம் இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட சோலை இருக்கு இல்லையா அந்த சன்னா மசாலாவை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பட்டரில் வந்து இதை சாட்டே பண்ண போகிறதுனால, இதை வந்து பட்டரில் வந்து வதக்க போகிறதுனால அதோட காரமும் அதோட ஸ்பைஸ் லெவலும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த சன்னா மசாலாவை பட்டர் மேலே போட்டுட்டு கூடவே வந்து நாம் எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் அப்புறம் இந்த கரம் மசாலா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் பட்டரோடு சேர்த்து கொதிக்க விடும்போது அந்த சாட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஷாப்ஸ்லலாம் இந்த மாதிரி தான் தவா மேலே பட்டர் போட்டு அது அப்படியே அவங்களது இன்னும் கொஞ்சம் அந்த டவா பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க சைட்ஸில். சென்டரில் நாம் என்ன கேட்குறோமோ, பாவ் பாஜி இல்லை பிரெட் சாட் எது கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை டோஸ்ட் பண்ணி அந்த மசாலா ஆட் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ நான் பட்டர் போட்டு இந்த சன்னா மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது மேலே நாம் எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூளை போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இது போக நாம் எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாவையும் நாம் வந்து அடுத்ததை சேர்த்துக்க போகிறோம். இந்த கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு கூட தேவைப்பட்டால் அதுவும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து உப்பும் வந்து நமக்கு கொஞ்சம் தேவைப்படும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு எனக்கு தேவைப்பட்டது, நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், அதிகம் இல்லை. ஏற்கனவே சன்னால் உப்பு இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இந்த கரண்டியாலேயே வந்து இந்த மசாலாவை நல்லா கலந்துக்கங்க அந்த சன்னால். ஸோ எல்லாமே சேர்ந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் இந்த தோசைக்கல்லில் அது வந்து குக் ஆகட்டும். அப்போ வந்து எல்லாமே நல்லா வந்து அந்த சன்னா மசாலாவோட அந்த ஸ்பைசஸ் அடிஷ்னல் ஸ்பைசஸ்லாம் ஆட் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நான் 4 பக்கமும் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி. உங்களுக்கு இதில் தண்ணி தேவைப்பட்டாலும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது கன்சிஸ்டன்சி, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ இது மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஸோ 3-5 நிமிஷம் வந்து அது நல்லா குக் ஆகட்டும். அது குக் ஆன பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து சைட்ஸில் இருக்கிறத சென்டருக்கு சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஈவனாக குக் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 3-5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்ல கொதி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க மேலே. அது வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட் தரும். உங்களுக்கு வந்து நிறைய பட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த மாதிரி மேலே போடுறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது தவிர்த்து நீங்கள் மற்ற இடங்களில் என்ன யூஸ் பண்ணால் பட்டர் யூஸ் பண்ணுற டேஸ்ட் கண்டிப்பாக வராது. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பட்டர் அதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு நாம் வந்து இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறோம்.
இதுக்கப்புறமா வந்து இந்த தவாவில் கொஞ்சம் மசாலா மீதி இருக்கும் இல்லையா, ஸோ இதில் நாம் பிரெட் துண்டுகளை நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட பிரெட் பீசஸை வந்து இந்த மசாலாவில் கொஞ்சம் கோட் பண்ணிக்கிறோம். ஸோ கோட் பண்ணிவிட்டு நாம் இதெல்லாத்தையும் வந்து மற்ற பொருட்களோட அசம்பிள் பண்ணோம்னா நம்மளோட சாட் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே வந்து அந்த தவாவில் இருக்க மசாலாவை நீங்கள் கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். பிரெட் துண்டுகள் மேலே முதல்ல சென்னாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சென்னா மேலே வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சில துண்டுகளை இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் துருவின கேரட், துருவின கேரட்டும் தூவின பிறகு அதுக்கப்புறம் நாம் சேர்க்க போகிறது சாட் சட்னி. சாட் சட்னியும் தேவையான அளவு தூவிக்கலாம். இது வந்து கொத்தமல்லி, கொத்தமல்லி தழை போட்டு ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் வந்து எடுத்து வச்சுருக்க இந்த காரா பூந்தியை தூவிக்கிறோம். இதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து அதோடய ஜூஸை வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழ ஜூஸை மேலே பொழிஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா தூவினோம்னா சூப்பராக நம்மளோட சாட் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.